Hi friends, video ku porathukku munadi nama channel la marakama subscribe panikonga appra and bell icon la all indra button ah click panikonga appo dhaan naanga regular ah porra videos ungalku notification la varum. Okay friends, ipo vaanga nama video ku la pogalam. Hi friends, restaurant style la white veg pulao veetle eppadi seiyalam nu paakalam vaanga. அதுக்கு தேவையான காய்கறி வெங்காயம் கேரட் கொத்தமல்லி புதினா தயிர் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் அப்புறம் முளைக்கட்டி வச்ச பச்சைப்பட்டாணி. நம்ம பயிறு வகையெல்லாம் சும்மா சாப்பிட்றதை விட அதை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சத்து, அதோட சத்து டபுள் மடங்காகும். ஸோ நான் அதை முளைக்கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அரிசி எடுத்து அதை தண்ணியில் ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெஜ் புலோ வந்து நல்லா ஒயிட்டாக வரும் அதோட கலரு. அதுக்காக நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரைஸை. இப்போ நம்ம வெஜ் புலோ செய்ய போகலாம். அதுக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நெய் இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 2 பட்டை 5 ஏலக்காய் 6 கிராம்பு 2 அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கி வரும். பிரியாணி இலை 1-2 சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரிச்சிருங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல்லாம் வந்து எண்ணெயில் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும். நான் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரு வெங்காயம் ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். புலவுக்கு வந்து நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா ரொம்ப வதக்காமல் ஒரு மீடியம் கலருக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா வந்து புலவோட கலரே மாறிடும். ஸோ வந்து நல்லா ஒயிட் கலரில் வரணுன்னா வெங்காயம் ரொம்ப வதங்காமல் ஒரு வெங்காயம் ஒயிட் கலர் அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1-2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லைனா அதோட பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயோட. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயோடு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, அதோட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். கேரட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன், புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு நாலு சேர்த்துருக்கேன். நம்ம புலவுக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, ஸோ பச்சை மிளகாவோட காரம்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் சேர்த்த காய்கறியெலாம் நல்லா அந்த ஆயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இந்த வெஜ் புலாவ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு நல்லா சத்தானதும் செஞ்சு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். தயிர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த புலவுக்கு நம்ம தயிர் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அது மாதிரி தயிர் சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா அரிசி வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ தயிரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம சேர்த்த இது பட்டாணி கேரட்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நான் எடுத்து வச்சுற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதோடு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். புலவுக்கு நம்ம பால் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்பொழுதுமே நான் புலவுக்கு வந்து பால் சேர்த்துக்குவேன். அது மாதிரி நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பால் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் ரொம்ப இல்லை இதோடு சேர்த்துக்கிறேன், இது நல்ல வாசனை கொடுக்கும் புலவுக்கு. அதனால் ரொம்ப இல்லை நான் சேர்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு இப்போ செக் பண்ணுறதான், இதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டோன்னா இடையில செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி நம்மளுக்கு வந்து லைட்டாக நுரைச்சி வரணும், இது ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக நுரைச்சி வந்தாலே போதும். பாருங்கள் தண்ணி நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த டைம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த வெஜ் புலாவை நீங்கள் ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே வச்சிடலாம். இப்போ நான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ அந்த அரிசியெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குவோம். ரொம்ப கிண்ட வேணாம், அரிசி உடைஞ்சிரும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்குவோம். அப்புறம் சூப்பராக நம்ம வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். விசில் போட்டுக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு. ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினோன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஒயிட் வெஜ் புலாவ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அது மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது நம்ம வெஜ் புலாவ். நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட நம்ம சிக்கன் கிரேவி இந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம் ரொம்பவே சூப்பரான நல்ல வாசனையான நம்மளோட ஒயிட் வெஜ் புலாவ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.